மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி பிளவ ஆண்டு சித்திரை பன்னிரெண்டாம் நாள் சுப முகூர்த்தம் இன்றைக்கு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஓரைகளின் நிலவரம் சுக்ரன் ஏழு டு எட்டு புதன் ஓரை எட்டு டு ஒன்பது சந்திரன் ஒன்பது டூ பத்து குரு ஓரை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இந்த ஓரைகளில் இன்றைக்கு நாகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் இந்த ஓ இந்த ஓரை நேரத்திலும் செய்யலாம் இல்லை என்றால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கின்ற நேரத்திலும் நாகர் வழிபாடு செய்யலாம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு திதி இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி ஐந்து வரை த்ரியோதசி பின்பு சதுர்தசி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு இரண்டு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தெட்டு வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் சதயம் நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமமான நாள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில விதிமுறைகள் இன்றைக்கு ஊரடங்கு என்பதால் யாரும் வெளியில் செல்லாமல் அமைதியாக வீட்டில் இருப்பது அவசியம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெஸ்ட் இஸ் த பெஸ்டு சொல்யூஷன் ஆஃப் கொரோனா இரண்டாவது நம்முடைய சேனல் நேயர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சார் நாங்கள் ஹெல்த்துக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹெல்த்து அப்படி என்ன பண்ணணும்னா கீரை அதுதான் கொரோனாவுக்கு அருமருந்து கீரை பொரியல் செய்யலாம் கீரை கூட்டு வைத்து சாப்பிடலாம் துளசி ஒவ்வொருவர் வீட்டிலும் துளசி செடி கட்டாயமாக இருக்க வேண்டும் துளசியை என்றாலே அது ஆண்டாள் என்று பொருள் அந்த துளசி செடி அது மிகப்பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டு ஆனால் ஒவ்வொருவர் வீட்டிலும் சின்ன ஒரு பூந்தொட்டி மாதிரி வாங்கி அதில் துளசி செடியை வளருங்கள் அந்த துளசி செடியினுடைய சின்ன சின்ன இலைகள் இருக்கிறது அந்த இலைகளை ஒவ்வொரு நாளும் அல்லது வாரத்தில் ஒரு மூன்று முறையோ அந்த இலையை மென்று சாப்பிடுவது மிக பெரிய அருமருந்து இப்போ இந்த கொரோனாவில் கொடுக்குற இந்த மூணு டோஸ் ரெண்டு டோஸ் ஊசியை விட இந்த இலையை மென்று சாப்பிட்டாலே போதும் எந்த தொற்றும் அண்டாது எந்த நோயும் அண்டாது இதுதான் மிகப்பெரிய சொல்யூஷன் ஆஃப் ஹெல்த்துக்கு இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க வீட்டுக்கு வீடு துளசி மாடம் இருந்தாலே போதும் எந்த நோய் தொற்றும் வராது நம்முடைய முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய ராசி பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற இது ஒரு அற்புதமான காலகட்டம் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் திடீர் யோகத்தால் எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுக்கூட்ட பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும் தாய் மாமன் வழி உறவினர்களிடம் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மை உண்டாகும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நோய் தொற்றுக்கெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம் நன்மைகள் அதிக நடக்கும் அதிசதிசை வடக்கு என் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் ஏற்படும் கீர்த்தி உண்டாகும் ரிஷபராசி என்பர்களே உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் கால்நடைகளால் எதிர்பார்த்த தனலாபம் கிடைக்கும் மனைவியின் மூலம் பொருட்சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ரிஷவராசி என்பர்களை சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் அதாவது இந்த நோய் தொற்றுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு தான் மிகப்பெரிய அருமருந்து அதாவது எழுத்துக்கு நான் மேற்கண்ட சொன்னது போல முருங்கைக்கீரை அதன் பின்பு துளசி இதுதான் மிகப்பெரிய விசேஷமான எல்த்துக்கு சம்பந்தமான உணவு துளசி செடியை இருக்கிற அந்த இலைகளை மென்று சாப்பிடணும் ஒரு ரெண்டு இலை இல்லை மூணு இலை போதும் வாரத்தில் ஒரு டூ டேஸ் அதன் பின்பு முருங்கைக்கீரை கூட்டு இதை சாப்பிட்டாலே போதும் எந்த நோய் தொற்றும் ஏற்படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக ரிஷபராசி என்பர்கள் குளிர்ச்சியான உடம்பு உடையவர்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எப்பயுமே கதகதப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும் இந்த நோய் தொற்றுலாம் உங்களுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகிடும் அதாவது எப்பயுமே வரக்கூடிய சளி ஜுரம் அதற்கு இவர்கள் இப்படி பேர் வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதானே தவிர இது வேறு ஒன்றுமல்ல தமிழ்நாட்டு மக்கள் சௌக்கியமாக இருப்பார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலில் சக்கர தாழ்வார் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் நரசிம்மூர்த்தியும் சக்கர தாழ்வார ஒரே இடத்துல இருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு இந்த லோகம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தாலே போதும் முடிந்தால் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணுங்களேன் என்ன ஆகிட போகுது சுவாமிக்கு சாமி பேரில் தான் பண்ண போகிறீங்க சுவாமி பேரில் தான் பண்ணுவாங்க நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அதிர்ஷதிசை மேற்கு எண் இரண்டு கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மிதுன ராசி என்பர்களே துணிவுமிக்க தீர செயல்களால் மேன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றியடைவீர்கள் எண்ணிய எண்ணங்களுக்கு செயல் திட்டம் அளிக்க முயல்வீர்கள் புதிய மனை வாங்குவதற்கு சாதகமான சூழல் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதிசதிசை தெற்கு எண் ஒன்பது மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் வெற்றி கிடைக்கும் கடகராசி என்பர்களே மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மனமகிழ்வீர்கள் நிலுவையில் இருந்து வந்த பணவரவுகள் வசூலாகும் சமூக சேவை புரிபவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கும் கல்வி பயில்பவர்களுக்கு தெளிவு உண்டாகும் அந்நியர்களின் மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தேர்க்கு எண் நான்கு புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் மேற்படும் நற்பெயர் கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வாகன விருத்தி உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கால்நடைகளால் லாபம் உண்டாகுகின்ற நாள் அக்கம்பக்கத்து வீட்டார்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் செய்தொழிலில் திருப்தியான சூழல் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் மூன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் கன்னியாராசி என்பர்களே தன்னம்பிக்கையுடன் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் நடக்கவும் தொழில் அலைச்சல்களால் லாபமடைவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களை அமைதியாக கையாண்டு முடிப்பீர்கள் உடன்பிறப்புகளின் மூலம் சுபவிரயங்கள் உண்டாகுகின்ற நாள் வடக்கு எண் எட்டு உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிதானம் வேண்டும் துலாம் ராசி என்பவர்கள் விவாதங்களில் சாதகமான சூழலால் வெற்றி கிடைக்கும் சமூக சேவை புரிபவர்களுக்கு புகழ் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள் வாதத்திறமையால் திறமையால் பாராட்டப்படுவீர்கள் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும் அதிர்ஷதிசை தெற்கு என் மூன்று சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் விருச்சிகராசி என்பர்களே தொழில் அலைச்சல்களால் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் எதிர்பார்த்த கடன் உதவிகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழிலில் பொருள் தேக்க நிலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் நன்றாக படிப்பார்கள் அறிவு வெளிப்படும் ராசி உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு புது வாகன யோகத்தை கிடைக்கப்பெறுகிறது அதனால் வாகன யோகம் உண்டாகும் நீங்கள் புதிதாக வாகனத்தை வாங்கி கொடுப்பீர்கள் விசாக மனுஷன் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் நிலம் சம்பந்தமான சில சில பிரச்சனைகள் இருந்தால் விருச்சகராசி என்பர்களுக்கு இப்பொழுது அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நீண்ட நாட்களாக தேக்க நிலையில் இருந்த வரவே நினை வராது என்று நினைத்த அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் தனுசு ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கின்றது ஒரு அற்புதமான காலகட்டம் ஆலய பணிகளை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும் நேர்மைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வாக்கு வன்மையால் பாராட்டப்படுவீர்கள் தந்தையின் சொத்துக்களால் லாபம் உண்டாகும் பயணங்கள் தொடர்பான தொழில் புரிபவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டாகும் தனுசு ராசி என்பர்கள் இப்பொழுது சினிமா சான்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுடைய முகம் வெளியில் தெரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது உங்களுடைய அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்லேருந்து உங்கள் திறமை வெளிப்பட போகுது உங்களுடைய குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதிசதிசை வடக்கு எண் ஐந்து மூலம் போராடும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் லாபம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற இது ஒரு அற்புதமான காலகட்டம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் நினைவாற்றலில் மந்தத்தன்மை உண்டாகும் சுரங்க பணியாளர்கள் பணிகளில் எச்சரிக்கையுடன் இருக்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் நிதானம் வேண்டும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நன்மைகள் அதிகளவில் நடக்கும் அதேபோல் வேளாண் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மகரராசி ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் கவலை வேண்டாம் குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் லேட்டாகிற மாதிரி இருந்ததுன்னா திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்வதும் சென்னையில் இருப்பவர்கள் சுவேதாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை இப்பொழுது இருந்தால் நீங்கள் திருவற்றியூரில் வீட்டில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மனை தரிசனம் செய்து வாருங்கள் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துவிடும் அதாவது இந்த கர்ப்பரக்ஷாம்பிகையை தரிசனம் பண்ணலாமா தஞ்சாவூரில் இருக்கிற திருக்கருக்காவூர் அம்பாளை தரிசனம் செய்யலாமா என்று நிறைய பேர் கேட்கிறார்கள் தரிசனம் செய்யலாம் நீங்கள் அங்கே வீற்றிருக்கக்கூடிய கர்ப்பரக்ஷாம்பிகையை மட்டும் நம்புங்கள் அவர்கள் அங்கே சில பேர் நெய் கொடுக்குறேன்றான் அந்த நெய் சாப்பிட்டா குழந்தை பிறக்கும்னு சொல்லுவார் அதனால் அந்த குழந்த அதற்காகலாம் அந்த நெய் சாப்பிடக்கூடாது நெய் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்பு தான் ஏறும் அங்கே வீற்றிருக்கக்கூடிய கர்ப்பரக்ஷாம்பிகையை மட்டும் தான் நம்ப வேண்டும் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய சுவேதாரண்யேஸ்வரரை மட்டும்தான் நம்ப வேண்டும் சென்னையில் இருப்பவர்கள் இந்த ஆலயங்களுக்கு செல்ல முடியவில்லை என்றால் திருவற்றியூரில் இருக்கின்ற வடிவுடை அம்மனை மட்டும்தான் நம்ப வேண்டுமே தவிர பரிகாரங்கள் பின்னாடி ஓடாதீர்கள் எதை எதற்கு எந்தெந்த பரிகாரம் செய்ய வேண்டுமோ அதற்கு அந்த நேரம் காலம் வந்தால்தான் செய்ய வேண்டும் இல்லை என்றால் வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டைம் எவ்ரி திங் இஸ் வேஸ்ட் ஆயிடும் அதிசதிசை மேற்கு என் ஆறு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாள் எச்சரிக்கையுடன் இருங்கள் கும்பராசி என்பர்களே முயற்சிகள் ஈடேறக்கூடிய அனுகூலமான நாள் அரசியல் பிரமுகர்கள் அமைதி போக்கினை கடைபிடிப்பது நல்லது போட்டிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் சர்வதேச வணிகம் எதிர்பார்த்த பலன்களை தரும் நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் உண்டாகும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இது ஒரு இக்கட்டான காலகட்டம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இப்போ உங்களுக்கு வரும் அது ஏன் வரும்னா உங்களுடைய செயல்களால் பேச்சுக்களால் தான் வரும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அமைதியாக இருந்து விடுங்கள் எல்லோருக்கும் நல்லது அதிசதிசை கிழக்கு எண் ஐந்து அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் அமைதி வேண்டும் மீனராசி என்பர்களே சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு உயரும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உயர்கல்விக்கான முயற்சிகள் ஈடேறும் எதிர்பாலின மக்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களின் ஆசிகள் நீ உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா மீனராசி என்பர்கள் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து வருவது அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது போன்ற செயல்கள் விடாமல் செய்து வந்தால் உங்களுக்கு மேன்மைகள் அதிக அளவில் நடக்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் ஒரு மிகப்பெரிய உத்தமம் அதிசதிசை தெற்கு எண் எட்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் முயற்சிகள் ஈடேறும் வாழ்க வளமுடன்